நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று அருணாச்சல பிரதேசம் மண்டாலா என்கிற பகுதியில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. அதில் 2 பேர் இருந்ததாக உறுதி செய்யப்பட்டது. அதில் ஒருவர் ஜெயந்த் என்பவர். அவர் தமிழகத்தின் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிகமான பனிமூட்டம் காரணமாக ராணுவ ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக களத்திலிருந்து செய்தியாளர் நேற்று நமக்கு தகவல் கொடுத்திருந்தார். ராணுவ ஹெலிகாப்டர் புறப்பட்ட பிறகு சரியாக காலை 9:15 மணிக்கு ராணுவ கட்டுப்பாட்டு அறையின் இணைப்பிலிருந்து துண்டிக்கப்பட்டு விட்டதாக தகவல் கொடுத்திருந்தார். அதன் பிறகு அந்த ஹெலிகாப்டரை தேடும் பணியில் தீவிரமாக இறங்கினார்கள். இருப்பினும் கூட விபத்துக்குள்ளான அந்த ஹெலிகாப்டரில் 2 பேர் பயணம் செய்ததாக உறுதி செய்யப்பட்டது. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக கடுமையாக போராடியும் கூட அவர்கள் இறந்துவிட்டதாக தகவல் சொல்லப்பட்டது. கடும் பனிமூட்டம் காரணமாக விபத்து நேரிட்டதாகவும் அவர்களை மீட்டெடுப்பதற்கும் கடும் பனி காரணமாக தாமதம் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த 2 நபர்களில் ஒருவர் ஜெயந்த் என்பவர். அவர் தமிழகத்தின் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேனி மாவட்டம் ஜெயமங்கலம் ஊராட்சியைச் சேர்ந்த மேஜர் ஜெயந்த் என்பதுதான் அந்த நபர் என்பது தெரிய வந்திருக்கிறது. அருணாச்சல பிரதேசத்தின் மண்டாலா என்கிற பகுதியில் நேற்று ராணுவ ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. அதில் 2 பேர் பயணம் செய்ததாக ராணுவத்தின் தரப்பில் உறுதி செய்யப்பட்டது. இருப்பினும் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், உயிருடன் இருக்கிறார்களா, அவர்களை மீட்கும் பணி என்பது எந்த நிலையில் சவாலாக இருக்கும் என்பது குறித்தெல்லாம் விவாதம் நடைபெற்றதாகவும் அதன் பிறகு அந்த பணியை தொடங்கியதாகவும் ஆனாலும் கூட கடுமையான பணி மூட்டத்தின் காரணமாக அந்த பணி பாதிக்கப்பட்டதாகவும் ராணுவத்தின் தரப்பில் சொல்லப்பட்டது. இதுகுறித்து பல்வேறு தகவல்களை களத்திலிருந்து செய்தியாளர் வழங்கிக் கொண்டிருந்தார். இந்நிலையில் நேற்று ராணுவ ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் 2 போன அந்த 2 நபர்களில் ஒருவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேஜர் ஜெயந்த் என்பவர் தேனி மாவட்டம் ஜெயமங்கலம் ஊராட்சியைச் சேர்ந்தவர் என்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. ஒரு சோகமான ஒரு செய்தியை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று அருணாச்சல பிரதேசம் மண்டாலா என்கிற பகுதியில் பனிமூட்டத்தின் காரணமாக ராணுவத்தைச் சேர்ந்த ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளாக தகவல் கிடைத்தது. அதில் 2 பேர் பயணம் செய்ததும் உறுதி செய்யப்பட்டது. அவர்கள் 2 பேரும் உயிரிழந்து விட்டதாக ராணுவத்தின் தரப்பில் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இறந்து போன 2 பேரில் ஒருவர் ஜெயந்த் என்பவர். ஜெயந்த் என்பவர் தமிழகத்தின் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.